ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஜய். இது நம்ம விஜய் ட்ராவல் எக்ஸ்பி சேனல். டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஜெமினி ஸ்டூடியோஸை பற்றி பேச போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சில ஜெமினி ஸ்டூடியோஸோட வரலாறு, வரலாறுனா ஹிஸ்ட்ரி தானே, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டூடியோ பார்த்திங்கன்னா 1926 கே சுப்பிரமணியம் அப்படின்றவரால் ஆரம்பிக்கப்பட்டு தான் இந்த ஸ்டுடியோ. கே சுப்பிரமணியம்ன்றவர் கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியம், இவர் தான் இந்த ஸ்டுடியோவை ஆரம்பித்தார் 1926. ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டுடியோஸோட இந்த ஸ்டுடியோட பேர் பார்த்திங்கன்னா மோஷன் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பைன் அப்படின்ற பேரில் தான் இந்த ஸ்டுடியோ ஆரம்பித்தார். கே சுப்பிரமணியம்ன்றவர் யாருன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. இவர் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அந்த டைம் பீரியடில். எம்கே தியாகராய பாகவதர் வச்சு ஃபஸ்ட்டு படம் எடுத்தவரும் இவர் தான். அது எம்கே தியாகராய பாகவதர் ஃபஸ்ட்டு என்ன படம் நடித்தார்னு உங்களுக்கு தெரியும், பவளக்கொடின்ற படத்தை ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது இந்த கே சுப்பிரமணியம் தான். இவர் வந்து 1926 இந்த ஸ்டுடியோ ஆரம்பித்தாலும் நிறைய படம் அந்த ஸ்டுடியோஸில் எடுத்திருந்தாங்க. பட் ஒரு சர்டன் டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால அவரால் அந்த ஸ்டுடியோவை ஒழுங்காக ரன் பண்ண முடியல. ஸோ 1940 இந்த ஸ்டுடியோ சேல் பண்ணலான்னு டிசைட் பண்ணி அதுக்கான ப்ராசஸில் இருக்கும்போது தான் இந்த ஸ்டுடியோ வாங்கினார் எஸ்.எஸ்.வாசன். ஆமாம், எஸ்.எஸ்.வாசன்ன்றவர் தான் இந்த ஸ்டுடியோவை வாங்கி ஜெமினி ஸ்டுடியோஸ்னு அதுலேருந்து இந்த ஸ்டுடியோவை ரன் பண்ணார். ஸோ ஃபவுண்டர் ஆஃப் ஜெமினி ஸ்டுடியோ இஸ் எஸ்.எஸ்.வாசன். ஆனால் இந்த ஸ்டுடியோ அதுக்கு முன்னாடி என்ன பேரில் இருந்ததுன்னா மோஷன் பிக்சர் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனிஸ்ன்ற பேரில் தான் இருக்குது. இந்த எஸ்.எஸ்.வாசன்ன்றவர் யாருன்னா, இவர் வந்து ஒரு அந்த டைம் பீரியடில் ஒரு சிறந்த பிஸ்னஸ்மேன். அது இல்லாமல் ஃபவுண்டர் ஆஃப் ஆனந்த வீடன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனந்த வீடன் இப்போ ஒரு நியூஸ் வரும், நியூஸ் பேப்பர் நீங்கள் பார்ப்பீங்க அந்த புக்கு. அந்த புக்கு இப்போவும் அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட் இந்த இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. அந்த ஆனந்த வீடனோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா இந்த எஸ்.எஸ்.வாசன் தான். அந்த டைம் பீரியடில் அவர் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்ததுனால இந்த மோஷன் பிக்சர் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இந்த ஸ்டுடியோ சேலுக்கு வரும்போது கே சுப்பிரமணியம் கிட்டேருந்து 86,427 ரூபா 86,427 ருபீஸுக்கு இந்த ஜெமினி ஸ்டுடியோஸு வாங்கி இந்த ஸ்டுடியோவுக்கு ஜெமினி ஸ்டுடியோன்னு பேர் வச்சார். நீங்கள் கேட்பீங்க, என்னடா விஜய் என்ன இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருக்குது, ரவுண்ட் ஃபிகராக இல்லையே, ஏன்னா 86,427 அப்படின்னு கேட்பீங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பரில் வாங்கியிருக்காருன்னா, அப்போ இந்த ஸ்டுடியோ வாங்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணவங்களுக்கு நிறைய சேலரி பாக்கி, அதாவது சம்பள பாக்கிலாம் நிறைய இருந்தது. ஸோ அவங்களுக்கு சம்பள பாக்கிலாம் செட்டில் பண்ணி அப்புறம் இந்த ஸ்டுடியோ வாங்கினது மொத்தமாக பார்த்திங்கன்னா அவர் இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கார். அதனால தான் இந்த நம்பர். நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்டுடியோவுக்கு ஏன் அவர் வந்து ஜெமினி ஸ்டுடியோஸ்ன்னு பேர் வச்சார் அப்படின்றதுக்கு வருவோம். இதுக்கு ரெண்டு தியரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு தியரி பார்த்திங்கன்னா அந்த டைம் பீரியடில் நம்ம கிண்டி ரேஸ் கோர்ஸில் ஜெமினின்ற ஒரு குதிரை வந்து நல்ல லக்கி குதிரையாக இருந்தது, எல்லா ரேஸ்லேயும் ஜெயிச்சிட்டு இருந்தது. ஸோ அவர் வந்து அந்த குதிரையோட பேர் ஜெமினின்றது தான் இந்த ஸ்டுடியோக்கு வச்சார் எஸ்.எஸ்.வாசன் ஜெமினி ஸ்டுடியோஸ்னு சொல்கிறாங்க. இது ஒரு தியரி. செகண்ட் தியரி பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃப் எஸ்.எஸ்.வாசனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ராசி ஜெமினி. ஸோ அந்த ஜெமினி அது அதுலேருந்து எடுத்து கூட ஜெமினி ஸ்டுடியோஸ்ன்னு வச்சார் அப்படின்றது செகண்ட் தியரி. பட் இந்த ரெண்டுத்தில் எது உண்மைன்றது எனக்கு தெரியாது. இது வந்து பப்ளிக்காக ஒரு ஒப்பீனியன் இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் எது நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்டுடியோஸை பற்றி பேசுவோம். இந்த ஸ்டுடியோவுக்கு லோகோ இருக்கு இல்லையா, ரெண்டு குழந்தைங்க ட்ரம்பட் வாசிக்கிற மாதிரி. ஆமாம், அந்த லோகோ எப்படி எடுத்தார்னா கே சுப்பிரமணியம் இந்த ஸ்டுடியோவை சேல் பண்ணும்போது அவரோட ஃபோட்டோ, பசங்களோட ஃபோட்டோ ஒன்று எஸ்.எஸ்.வாசன் பார்த்துருக்கார். கே சுப்பிரமணியம் ரெண்டு பசங்க வந்து ட்ரம்பட் வாசிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஏன் இந்த ஃபோட்டோவையே நம்ம லோகோவாக வைக்கக்கூடாதுன்றது யோசித்தார். அதுலேருந்து வந்தது தான் அந்த ரெண்டு குழந்தைங்க ட்ரம்பட் வாசிக்கிற மாதிரி அந்த லோகோ ஜெமினி ஸ்டுடியோஸ்னு போட்டு. ஸோ அந்த ரெண்டு குழந்தைங்க லோகோவில் இருக்கிற ரெண்டு குழந்தைங்க பார்த்திங்கன்னா கே சுப்பிரமணியமோட பசங்க. இதுதான் அந்த லோகோவோட ஹிஸ்ட்ரி. இந்த அதுக்கப்புறம் 1950
ஃபார்ட்டிஸில் தான் இந்த ஸ்டுடியோ ஒரு வாங்கினார் S.S.Vasan. 1940s இந்த ஸ்டுடியோவை பார்த்திங்கன்னா அரவுண்டு 100 ஃபிலிம்ஸ் கிட்ட அந்த ஸ்டுடியோவில் எடுத்திருக்காங்க. 1940s 1965-68 வரைக்கும் இந்த ஸ்டுடியோ ரன்னிங்கில் தான் இருந்தது. 1969 வரைக்கும் இந்த ஸ்டுடியோ ரன்னிங்கில் தான் இருந்தது. பட் இதோட பீக் பீரியட், இந்த ஸ்டுடியோட பீக் பீரியட்னு பார்த்திங்கன்னா 1941 1955 வரைக்கும், அது பீக் பீரியட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டுடியோட ரெவென்யூவும் கொஞ்சம் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னு கேட்டிங்கன்னா 1945 வடபள்ளியில் ஏவிஎம் ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏவி மெய்யப்பன்றவர் தான் ஏவிஎம் ஸ்டுடியோஸ் ஆரம்பித்தார். ஸோ அந்த டைம் பீரியடில் ஏவிஎம் ஸ்டுடியோஸில் கொஞ்சம் நல்ல அட்வான்ஸு ஃபீச்சர்ஸ்லாம் இருந்ததுனால நிறைய ஃபிலிம் அங்கே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட இந்த ஜெமினி ஸ்டுடியோஸோட பீக் பீரியட் பார்த்திங்கன்னா 1941-1955. ஆனால் 1969 வரைக்கும் அங்கே ப்ரொடக்ஷன்ஸ் இருந்தது. ஏவிஎம் ஸ்டுடியோஸில் ஜெமினி ஸ்டுடியோஸில் ப்ரொடக்ஷன் இருந்தது. இப்போது நெக்ஸ்ட்டு ஜெமினி ஸ்டுடியோஸில் என்னென்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய படம் எடுத்திருக்காங்க. மோர் தென் 100 ஃபிலிம்ஸ் ஜெமினி ஸ்டுடியோஸில் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. நீங்களே கொஞ்சம் அசந்து போவீங்க, இந்த படம்லாம் இங்கேயா எடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பீரியட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய பெரிய ஆக்டர்ஸ், இந்த நம்ம எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இவங்கள்லாம் இருக்கிற டைம் பீரியட் முன்னாடியே அந்த ஜெமினி ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பழைய படம் தான் அங்கே எடுத்திருந்தாங்க ஜெமினி ஸ்டுடியோஸில். என்னென்ன படம்னு சொல்கிறேன் பாருங்கள். 1941 மதகமா காமராஜன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஜீவன முக்தின்னு படம் எடுத்திருக்காங்க. நந்தனார், தாசி அப்பரஞ்சினி, கண்ணம்மா என் காதலி, மங்கம்மா சபதம், மிஸ் மாலினி, கல்பனா, இந்த மாதிரி சந்திரலேகா, ஔவையார் ஔவையார் படமெல்லாம் அங்கே எடுத்தது தாங்க, அந்த ஸ்டுடியோவில் எடுத்தது தான். ஒளிவிளக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 1975 கடைசியாக எடுத்த படம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லவர் அப்படின்ற படம் தான் அங்கே கடைசியாக எடுத்த படம். ஆனால் அந்த படம் ஒரு பெரிய ஃப்ளாப்பு. 1955 வரைக்கும் நல்ல ஹிட்டில் இருந்தது தான் அந்த ஸ்டுடியோ. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 1969 பார்த்திங்கன்னா S.S.Vasan இறந்துடுறாரு. S.S.Vasan வந்து ஒரு கேன்சரால் இறக்கும்போது சில ஃபினான்ஷியல் க்ரைசிஸை சமாளிக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, 1975 இந்த ஸ்டுடியோ வந்து சேல் பண்ணிடலான்னு பண்ணிடுறாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பருக்கு சேல் பண்ணிடுறாங்க. ஸோ 1975 இந்த ஜெமினி ஸ்டுடியோஸோட எண்ட் ஆஃப் இயரா. ஸோ 1975 இந்த ஸ்டுடியோ வந்து சேல் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர் வாங்கி 2002 அதுக்கப்புறம் அங்கே வந்தது தான் இந்த 5-star ஹோட்டல் த பார்க். ஆமாங்க, ஜெமினி ஸ்டுடியோஸ் வந்து அப்போ மெட்ராஸில் மவுண்ட் ரோடில் இருந்தது. இப்போ பார்க் ஹோட்டல், த பார்க்குன்ற ஹோட்டல் இருந்த இடத்துல தான் ஜெமினி ஸ்டுடியோஸ் இருந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த டைமில் கட்டின பாலம் இப்போ அங்கே ஜெமினி ஃப்ளைஓவர்னு சொல்கிறாங்க. ஜெமினி பிரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா மவுண்ட் ரோடில், அது ஜெமினி ஃப்ளைஓவர் ஜெமினி பிரிட்ஜுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அங்கே இருந்த ஜெமினி ஸ்டுடியோவில் தான். உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? S.S.Vasan. S.S.Vasan-ன்றவர் யாருன்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அவர் வந்து சிறந்த பிஸ்னஸ்மேன். அவர் அந்த டைம் பீரியடில் 1925 1940-50 ரேஞ்சிலலாம் நல்ல பிஸ்னஸில் இருந்ததுனால தான் ஜெமினி ஸ்டுடியோ சேலுக்கு வரும்போது அவரால் வாங்க முடிஞ்சது. அவர் பார்த்திங்கன்னா ஆனந்த விகடன் அப்படின்ற நியூஸ் பேப்பர் இப்போது ரன்னிங்கில் இருக்குன்னு சொன்னீங்களா, அதோடய ஃபவுண்டரும் அவர் தான். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால், நீ உங்களுக்கு ஏதாவது ஜெமினி ஸ்டுடியோஸ் பற்றி தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய வீடியோவோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய ஸ்டடி பண்ணி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எடுக்கிற டாப்பிக்கை பற்றி பேசவும் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.